ம், மச்சான் பெருங்கையோட போகிறோமே, தப்பாக இருக்காது. அதுவும் கரெக்டு தான். இரு, இது உனக்கு இது எனக்கு. ஓகேவா? வா. ஓகே. Excuse me, lady. Yeah? Please have it. Oh, thank you so much. Oh, it's okay. No problem. இனிமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வாமச்சான். டேய், எங்களுக்கு கூட தெரியாதா? பா பாரு. ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ பியூட்டி. நீயா? நீங்களா? சீ, இன்னும் ஊருக்கு போலியா நீ? அது ஏன் இஷ்டம்? உங்க ரெண்டு பேருக்கும் இங்க என்ன வேலை? இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு. சமய கலாச்சாங்களே, உங்களுக்கு போட்டோ எடுக்க தான் தெரியாதுன்னு நினைச்சேன், கலக்க கூட தெரியலையே. ஓவரா பண்ணாதீங்கடா பெயிண்டர்ஸ். ஹலோ, யார பார்த்து பெயிண்டர்னு சொல்ற? நாங்கலாம் ஆர்டிஸ்ட். ஆமா ஆமா, ஆர்டிஸ்ட் தான். நல்லா நடிச்சு ஏமாத்துனீங்களே, ஃப்ராட்ஸ். ஹலோ, என்ன 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 ஓவர என்ன என்ன கத்தாதீங்க. ஜான் சார் கேட்ட போது. யார் ஜான் சார்? ஜான் சார் தெரியாதா? தெரியாதுடா. யாரு ஜான் சார் தெரியாதா? ஏய், தெரியாதுடா. படா படா, என்ன சொல்றேன், இன்னைக்கு டாப் ஸ்லீப் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குன்னா அது காரணமே ஜான்ஸோட ஃபேமிலி தான். 90 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேர்ல்டு வாரில் வெள்ளக்காரன் காந்தி செய்யும் மறவேணும்னு இந்த காட்டையை ஒட்டுமொத்தமாக அழிக்க வந்தப்ப ஜான் சாரோட தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்ட் யூகோ ஊர் சார்னா அதை தடுத்து நிறுத்தி இந்த காட்டையை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு ஜான் சார் இந்த காடும் இந்த காட்டில் இருக்க மிருகங்களும் அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கே தேவையான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அந்த ஊருக்கே வந்திருக்காரு. வாங்க, அவர் ஆடத்தை ஆரம்பிச்சிட்டாரு. Perfect hit, Richard. Sign the papers. Yes, I will, John. My bad. சிரிச்சிட்டு போடு. சம்மா சார். ஏய் சுரேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்க சார். எவ்வளவு நல்லா இருக்கு சார் உங்களை பார்த்து. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க சார். இவங்க எல்லாம்? இவங்க வர்ஷா, போட்டோகிராஃபர். ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. இவங்க ஹரி. ஹலோ சார். இவங்க உமாபதி. ஹலோ சார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார், சென்னையில வந்திருக்காங்க. ஓ, கிரேட். உங்களை மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க இப்படி காட்டை சுற்றி பார்க்க வந்தால் தான் இந்தியாவில் டூரிசம் டெவலப் ஆகும். வெரி குட், வெல்கம் டு டாப் ஸ்லிப். ஆஃப் கோர்ஸ் சார், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பற்றிலாம் தெரிஞ்சனால தான் நாங்கள் இந்த ஊருக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்காங்க. டேக் திஸ் ஜான், see you. Thank you, Richard. Plus jamais au revoir ce mec. சார், என்ன சார் என்னமோ எழுதி கொடுத்துட்டு இவ்வளோ சுகமாக போகிறாரு? அவர் போட்டியில் தோற்று போயிட்டார்ல, அதான் நம்ம ஊரில் இருந்து ரெண்டு புளிய தத்தெடுத்துக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. சார், இன்னொரு 4 பேர் கூட விளாண்டு பாக்கி இருக்க 40 புள்ளியும் தத்து கொடுத்துருங்க சார். அப்புறம் சிட்டிலேருந்து எல்லாரும் இங்கே வந்து ஃப்ளாட் போட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி டூரிசமும் டெவலப் ஆயிரும், நம்மளும் புளி இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் சார். உமாபதி, முதல்ல தத்து எடுத்துக்கிறதுனா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதா அர்த்தம் இல்லை, அந்த புளியை பராமரிக்கிறதுக்கான செலவை அவர் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம். அப்புறம் காட்டுக்குள்ளே புளி இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கோம். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் 60 வருஷம் முன்னாடி நம்ம நாட்டில் பசி பட்னின்னு ஒரு பெரிய பஞ்சத்தில் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது 5R8 அரிசி தான் அந்த பஞ்சத்தை போக்குச்சு. அந்த 5R8 உருவாக்க தேவையாக இருந்த ஒரு செடி காட்டுக்குள்ளேருந்து அது நமக்கு கிடைச்சதுக்கு காரணமே அதை சுற்றி வாழ்ந்துட்டு இருந்த புலிகள் தான். புரியல சார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? இப்போது காட்டுக்குள்ளே புலினே ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த மரம் செடி கொடியெல்லாம் சாப்பிட்ற விலங்குகள் அதிகமாகி அது நம்ம காட்டையே அழிச்சிடும். ஸோ மரம் வளராது, அதனால் மழை வராது, நதிகள் உருவாகாது, அப்புறம் நம்மளால் விவசாயமும் பார்க்க முடியாது, அன்றைக்கி 5R8 அரிசியும் நமக்கு கிடச்சிருக்காது. அண்ட் அக்கார்டிங் டு த ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் ஜேர்னல், மார்ஸுக்கு அனுப்புகிற மங்கல்யான் ப்ராஜெக்ட் தர வேல்யூவை விட 2 டைகரை சேவ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ ரொம்ப அதிகம். அண்ட் தட் இஸ் வை ஐ சே வி ஹாவ் டு சேவ் அவர் நேஷனல் அனிமல். சார், அப்ப பார்ட்டி? ஆமா சார். சில் வர்ஷா. எது கத்துற வர்ஷா? நாங்க நீ விட்டுட்டு ஊருக்கு போறோமா? நீ ஒன்னும் கவலைப்படாத.
நீ இப்ப சொல்லு, இந்த கார்டு மட்டும் இல்ல, அந்த அமேசான் கார்டுக்கே கூப்பிட்டாலும் உன் கூட சேஃப்டிக்கு நான் வரேன். அப்புறம் உங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே நீ பெரிய போட்டோகிராஃபர் ஆயிடுவ. எங்க தாத்தா எப்படி ஆசைப்பட்டாரு? எனிவேஸ், தேங்க் யூ. நீ பெரிய போட்டோகிராஃபர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? கோபப்பட கூடாது. என்ன நடுக்காட்டு கூட்டு வந்த? நீ புளிய பாத்து ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதான் காட்டுல கூட்டு வந்தேன். சீ, என்னடா பாப்போம். டேய், அங்க போறா. டேய், நேத்து நைட்டு நம்ம கிட்ட அவ்வளோ அன்பா பேசி நம்மளை ஏமாத்தி நமக்கே தெரியாம காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கான்னா அவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? இதுக்கும் சேர்த்து காசு வாங்கிடுவோமா? அரசி, சும்மாரா வா. போன மாதிரி